நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொதுப்பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். துலா ராசியில் பிறந்த, துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை பார்க்குறோம். இது பொது பலன் மட்டும்தான், சிறப்பு பலன் எடுத்துட்டா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆர்எஸ் கொம்பு தான். இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது ஃபைனான்சியலாக பெரிய ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு இல்லை. இந்த மாதம் உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதியான சுக்கரன் 8ல் இருந்து அப்புறம் 9க்கு போகிறார். ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியாக வெற்றி உங்களுக்கு தான். ஃபைனான்சியலாக பெரிய பிரச்சனை ஒன்றும் இந்த மாதம் இல்லை. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, ஓரளவுக்கு கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு அல்லது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமான சம்பாத்தியம் இருக்குது. அதே சமயத்தில் கேது 2ல் அவசரம் அவசியம் இருந்தால் ஒழிய தேவையில்லாமல் பேச்சை யார்ட்டையும் வச்சுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். பேச்சினால் பிரச்சனை, தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும், கொஞ்சம் கவனம் தேவை. அதுபடி இந்த மாதம் ஃபைனான்ஷியலாக ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதி குரு 5ல் இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள், ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரி இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உருவாகும். அதோடலாம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். நீங்களும் புதிய விஷயங்களில் உங்களை முன்னிலைப்படுத்துவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அதோட ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் விற்காமல் இருந்ததுன்னா அதை ஓரளவுக்கு விற்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, அப்படி இருந்தாலே உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இது ரெண்டுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உருவாகும். அதோட விற்பதற்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தில் சனி பகவான், ஸோ லேண்டு, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், அது மட்டுமல்ல நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல 5ஆம் இடத்தில் குரு பகவான், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒரு சிலருக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு புது வரவு, அதோட சுபகாரியங்கள், அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல 5, மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதோட நீங்கள் கலைத்துறையில் ஏதாவது இருந்தீங்கன்னா வருமானம் நார்மலாகவே இருக்குது. பெயர்புகள் அந்தஸ்து இருக்கும், வருமானம் சுமார். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஷேர்ஸில், அது இல்லாமல் ரேஸ் லாட்ரி இல்லை, இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணணும்.
பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், அதில் மேரேஜில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவு. பட் லவ் அஃபேர்ஸ் புதுசாக ஒரு சிலருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகும். ஒன்றும் ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை, பெரிய லெவலில் ப்ராப்ளம் இல்லை. ஆறாம் இடத்துல உடைய குரு உங்களுக்கு அஞ்சில் இருக்கார். கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க, பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். எதுக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. நீங்கள் இந்த மாதம் வருமானம் சம்பாத்தியம் இருந்தால் கூட வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. லிட்டிகேஷன் இருந்தனா கொஞ்சம் வழக்குகளில் கொஞ்சம் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உடம்புல ஒரே ஒரு விஷயம், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பவர் கொஞ்சம் கூடும். ஹெல்த் வைஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் நோய் ஏற்பட்டாலும் உடனே ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முதலே சொல்லிட்டே நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய், அவர் ஆரம்பத்தில் ஒம்போதில் இருக்கார், அப்புறம் பத்துக்கு வர்றார். ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல நீங்கள் ஒரு சிலர் தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதோட நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சிறு தொழில் அல்லது சுய தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா உற்பத்திக்கேற்ற உங்களுக்கு விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் ராகு இருக்காங்க, அப்புறம் ஆரம்பத்தில் அவரோட சுக்கரன் இருக்கார், அப்புறம் சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறாரு, மிதுன ராசிக்கு வர்றாரு. ஸோ எட்டு தேவையற்ற பிரச்சனைகளில் தள்ளிடாமல் இருக்கிறது நல்லது. அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது மட்டுமில்ல, தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க. இந்த மாதம் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது வந்து வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் வச்சுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த மாதம் போங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள், அதனால் அசிங்கங்கள், அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய், அப்புறம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாங்க. கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி பின்னாடி உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமில்லை, ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் விசா எதுவும், பாஸ்போர்ட் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அது மட்டுமல்ல, இன்லாஸ், நெருங்கிய உறவினர்களால் நமக்கு நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் ராகு, அதனால் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சுப்பீரியரால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனால் மன வருத்தங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், ஐடி, டிஜிட்டல் அண்டு மீடியா, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பட் வருமானம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்கு. மொத்தத்தில் உங்களுக்கு எட்டில் சூரியன் ராகு கோச்சாரத்தில், கொஞ்சம் எதுலேயுமே நிதானமாக கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டங்கள். தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் சிவனுடைய வழிபாடு, துர்க்கை காளியனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். அது மட்டுமில்ல, வாய்ப்பு இருந்தால் ஜீவ சமாதிகள் எதாவது இருந்தால் போயிட்டு வாங்க. அது ஒரு சில உங்களுக்கு கெடுபலங்களை குறைக்கும், நற்பலன்களை கூட்டும். நன்றி, வணக்கம்.